ஞானிகள் அனைவரும் எப்பொழுதும் இளமையாக இருப்பார்கள் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஞானிகள் எல்லாம் அத்தனை பேரும் மூலாக்கினியை ஞானாக்கினியை வளர்த்து கொண்டவர்கள். ஞானாக்கினியின் காரணமாகத்தான் கவத்தை அறுத்தார்கள், காமத்தை அறுத்தார்கள், நரத்தரை ஒன்றார்கள், எப்போதும் இளமையாகவே இருக்கிறார்கள். நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்? அவருடைய திருவடியை நம்ம பூஜிக்கவில்லை. பூஜிக்கிறோம், என்ன கேட்க வேண்டும் அவர்களை? அடியின் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும். இப்போ மரணத்தை உண்டு பண்ணுவது எது? இப்போ நாம் என்ன சாப்பிட்டுக்கிட்டுருக்குறோம்? நம்மளே சாப்பிட்றோம். பசி கனல், அப்போ பசியை உண்டாக்கக்கூடிய கனல் பசித்தி. பசியை உண்டாக்கக்கூடிய கனல் இருந்துக்கிட்டு இருப்போம். அது குறிப்பிட்ட காலத்தான் இருக்கு. அந்த பசியை உண்டாக்கக்கூடிய அக்கனி குறிப்பிட்ட காலத்தான் இருக்கும். 50, 55, 60, 65 வயசானால் அந்த கனல் குறைய ஆரம்பிச்சிடும். அவள் சாப்பிடுவோம், அஜீர்ணக்கூடாக இருந்துவிடும். ஆனால் ஞானாக்கனி உள்ளவன் என்ன செய்வான்? 70 வயசு சாப்பிட்டுட்டுப்பான், ஜீர்ணமாகும். அப்போ ஞானாக்கனியை உருவாக்கக்கூடியவன் யார்? ஞானிகள். ஞானாக்கினியை உருவாக்கிய மக்கள் அஜீர்ணக்கோளார் வராது. அஜீர்ணக்கோளார் வராவிட்டால், அஜீர்ணக்கோளார் என்ற பேச்சில் அஜீர்ணக்கோளார் இல்லை என்றால் தேகம் அழியாது, அவர்களுக்கு இளமையாக இருப்பார்கள். அந்த வாய்ப்பு பெற்றவன் தான் கடவுள் தன்மை அடைய முடியும். அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்குது, யாரும் ஆனால் கேட்கறதில்லை. யாரும் அவங்க கேட்டால் கொடுக்காத, அவங்களுக்கு அவங்க கேட்டு எதை கேட்டால் அவங்க கொடுப்பாங்க. என்ன வேணும்னு கேட்டான், நான் என்னை அறிய வேண்டும், நான் உன்னை அறிய வேண்டும், நான் என்னை அறிய வேண்டும். என்னை அறியவன்னு சொல்லும் போதே என் ஆன்மாவற்றை அறிய வேண்டும். நான் என்னை அறியன்னு சொல்லும் போதே என் உடம்பின் கனலை அறிய வேண்டும். என் உடம்பின் கனலை அறிந்தால், என் உடம்பின் கனலை அறிந்தாலே அந்த கனல் எவ்வளோ நாளைக்கு இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரிய வேண்டும். அப்போது அதுக்கு அந்த கனலை அறிந்தவன் தான் மரணமில்லா பெருவாள் பெறுவான். இப்போ ஒரு மாதிரி மனிதன் மரணமில்லா பெருவாள் பெறுவதுக்கு என்ன வேண்டும்னா, கடல் மூலாக்கினி பற்றி அறிந்திருக்க வேண்டும் அவன். அப்போ மூலாக்கினி அறிந்து கொண்டவன் தான் மரணமில்லா பெருவாள் பெறுவான். அப்போ அதுக்கு என்ன வேண்டும்னா, ஞானிகள் ஆசி வேண்டும். அப்போ என்ன செய்யும் இந்த கடல்? முன்னே சொல்லியிருக்கிறேன், அந்த கடல் என்ன செய்யும்? கவத்தை அறுக்கும். நம்ம வெஞ்சிக்கோருக்கு காமத்தேகத்தை நசித்திவிடும், நரத்தரை மூப்பிலாமல் செய்துவிடும். அதே சமயத்தில் இந்த தேகத்தை பல கோடி யோகத்துக்கு வைத்திருக்கும். இந்த வாய்ப்பு மனிதனுக்கு இருக்குது. அதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் சொன்னார், ராமலிங்க சாமி ஜீவகாரண ஒழுக்கத்தை உருவாக்கினார். இவனுக்கு எப்படி அந்த அறிவு வரும்னா, பசியாற்றக்கூடிய எண்ணெய் இல்லாதவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொன்னார். சரி, அப்போ பசியாற்றக்கூடிய எண்ணெய் உள்ளவனுக்கு தான் புலால் உணுகின்ற பழக்கம் வராது. அப்போ ஒரு உயிரை மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணணும். மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ணும்போது இவனுக்கு இயல்பாகவே அந்த மகிழ்ச்சி தானே வரும். மற்ற உயிர்களை அலர்ட் போட்டு சேர்ந்தால் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்கிறவன் நிச்சயம் தான் துன்பப்பட வேண்டிய வரும். அப்போ மற்ற உயிர்கள் நீடு வாழ வேணும் என்று நம்மளை நினைக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்க டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.